ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்பி எடுடெக். இன்றைக்கி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துமே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ஸாக அப்டேட்ஸாக நம்ம குயிக் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வேர்ல்டு நோ டொபாக்கோ டே என்பது 31 மார்ச் நாள் வந்து கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து டொபாக்கோ த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், யூஎனோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக நாள் வந்து ஒரு 29th May நாள் வந்து கொண்டாடுறாங்க. இதுக்கான தீம் வந்து பீப்புள் பீஸ் ப்ரோக்ரஸ் த பவர் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அதே போல் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஹெல்த், பெண்களோட ஆரோக்கியத்துக்காக ஒரு நாளை கொண்டாடுறோம், 28th May. அதுக்கான தீம் வந்து ரெசிஸ்ட் அண்ட் பர்சிஸ்ட். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் மற்றும் யூத் அஃபேர்ஸ்க்கான மினிஸ்டர் யாருன்னா அனுராக் தாக்கூர். அவர் வந்து தக்ஷசீலா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து விமான் நகரில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு, புனேயில். புனே முனிசிபல் கார்பரேஷன் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம இந்தியா வந்து ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ரூரல் ஹவுஸ் ஹோல்ஸ் அப்படின்னா கிராமத்தில் இருக்கிற வீட்டுங்க எல்லாத்துலேயுமே வந்து 50%க்கும் மேற்பட்டவங்க அப்படின்னா 50% காட்டியும் அதிகமான மக்கள் எல்லாத்துக்குமே வந்து டேப் கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த திட்டத்தின் மூலியமாகனா, ஜல் ஜீவன் மிஷன். அதே போல் அதானி ஹைப்ரிட் எனர்ஜி ஜெய்சல்மேர் 1 லிமிடெட், இவங்க என்னென்னா 390 MW உள்ள இந்தியாவோட முதல் முறையாக விண்ட் மற்றும் சோலார் ஹைப்ரிட் பவர் ஜென்ரேஷன் பிளான்ட் வந்து ஜெய்சல்மேர் ராஜஸ்தானில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்தியாவோட 8th யோகா தினம் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா தினம் உலகமெங்கும் கொண்டாட போகிறாங்க. அதுக்கான தீம் வந்து யோகா ஃபார் ஹியூமனிட்டி. June 21 தான் இந்த யோகா தினம் வந்து கொண்டாடுறாங்க. வந்திதா சர்மா என்பவங்க வந்து புது சீஃப் செக்ரட்டரியாக வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. INS கோமதி என்பது வந்து மும்பை நேவல் டாக்யார்ட்லேருந்து டீகமிஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இனிமேல் அது வந்து அஃபிஷியலாக வந்து நேவல் எக்ஸைஸ் இதுலேயுமே வந்து இன்க்ளூட் ஆகாது, இதோட அதோட சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, ரிட்டையர் ஆயிடுச்சு. அதே போல் ஃபில்ம் மேக்கரான ஷவுனக் சென்ஸோட டாக்குமெண்ட்ரி ஆல் தட் பிரீத்ஸ், இது வந்து 2022 லோ எல் டே ஓவர் அவார்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க 75th கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். ரஷ்யாவோட ஃப்ரிகேட் அட்மிரல் கோர்ஷ்கோவ் என்பது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சிர்கோன் ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பேரன்ஸில். அதே போல் PM மோடி வந்து 11th இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து 21,000 கோடி வந்து பிரதான மந்திரி கிசான் சம்மான் நிதி, அப்படின்னா விவசாயிகளுக்கான உதவித்தொகை மாதிரி PM கிசான் திட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 10 கோடி ஃபார்மர்ஸ் விவசாயிங்க வந்து இதனால் வந்து பயன்படுறாங்க. ஷிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து தான் இந்த இனாகுரேஷன் செரமனி வந்து அவர் கண்டக்ட் பண்ண போகிறார். ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ் வாங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.